எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தகவல்களையும் மீனவர்கள் சார்ந்த தகவல்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு மீனவ கிராமத்துடைய அழுகுரலை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தேங்காய்பட்டினம் துறைமுகம். இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் என்ன ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் என்ன ஒரு சம்பவம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஆரோக்கியராஜனை ஒரு பாடலாக வந்து பாடியிருக்காங்க. அந்த பாடல் முழுவதையும் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்களை நம்ம சேனலில் தெரிவிங்க. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தின் நீங்கா துயரம் தானம்மா, ஓங்கி அடிக்கும் அலைகளுக்குள் சிக்கி உயிர்கள் மாயும் கொடுமையம்மா. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தின் நீங்கா துயரம் தானமா, ஓங்கி அடிக்கும் அலைகளுக்குள் சிக்கி உயிர்கள் மாயும் கொடுமையம்மா. கண்ணில்லையா 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 உங்களுக்கு கண்ணில்லையா, மண் மேட்டு மேவிய முகத்துமாரத்தை தூருவாரிட மனமில்லையா, மேடு மேவிய முகத்துமாரத்தை தூருமாறிட மனமில்லையா. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தின் நீங்கா துயரம் தானமா, ஓங்கி அடிக்கும் அலைகளுக்குள் சிக்கி உயிர்கள் மாயும் கொடுமையம்மா. ஊண்டில் பாலம் என்ற பெயரில் தூக்கு மேடையை கொடுத்தார்கள், அடதூண்டில் பாலம் என்ற பெயரில் தூக்கு மேடையை கொடுத்தார்கள், வேண்டி இதுவரை முறையிட்டும் திரும்பி பார்க்க மறுத்தார்கள். இது தூண்டில் பாலமா பழி வாங்கும் பீடமா, இது தூண்டில் பாலமா பழி வாங்கும் பீடமா, அதிகார வர்க்கமே எமை அழிக்கும் நோக்கமே, அதிகார வர்க்கமே எமை அழிக்கும் நோக்கமே, சதி மோசம் செய்து நாசமாக்கும் உங்களின் திட்டமே, இது உங்களின் திட்டமே. எங்கள் தேங்காய்பட்டின துறைமுகத்தின் நீங்கா துயரம் தானம்மா, ஓங்கி அடிக்கும் அலைகளுக்குள் சிக்கி உயிர்கள் மாயும் கொடுமையம்மா. படகை உடைத்து உடலை சிதைக்கும் அலைகளின் ஓங்காரம், எங்கள் படகை உடைத்து உடலை சிதைக்கும் அலைகளின் ஓங்காரம், கடலுக்கு சென்று உயிருடன் கரையை அடைவதென்பது பெருங்கடினம். எங்கள் கண்ணீர் துளிகளோ செங்கடலாயானது, எங்கள் கண்ணீர் துளிகளோ செங்கடலாய் ஆனது, அந்த மக்களை காத்திட நீங்கள் கரங்களை நீட்டுங்கள். அன்பு மக்களை காத்திட நேசக்கரங்களை நீட்டுங்கள். என் அன்பு சொந்தங்களே, எல்லாருமே வந்து வீடியோவை பார்த்துருப்பீங்க, பாடலையுமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்த வீடியோவும் நீங்கள் கேட்ட பாடலும் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க, இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த தூண்டில் வலை அமைச்ச இன்ஜினியர் தான். தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் இப்படித்தான் தூண்டில் வலை அமைக்கணும்னு வரைபடத்தை மீறி இன்ஜினியருடைய அலட்சியத்தினால வேற ஒரு மாதிரி அமைஞ்சதுனால அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மீனவர்களுமே ஒவ்வொரு நாளைக்கும் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவ குடும்பங்களும் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போராட்டத்துக்கான விழிப்புணர்வு கிடைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு இவ்வளோ போராட்டங்கள் போராடி ஏன் அவங்களுக்கான விழிப்புணர்வு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா 100% மக்களில் 70% மக்கள் மீனவ மக்கள் இருப்பாங்க. மீதி 30% மக்களுமே வந்து ஒன்று மீனவர்களை சார்ந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மீனவம் பிடிச்சிட்டு வர்ற மீன்களை சாப்பிட்டவங்களாக இருப்பாங்க. அப்போ சொல்லப்போனால் எல்லாருமே மீனவர்கள் தான். ஆனால் எல்லாரும் மீனவர்களாக இருந்தாலும் யாருமே வந்து கேட்குறதில்ல.
நம்ம வீட்டில் நடந்தால் தான் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஒவ்வொரு மீனவ பிரச்சனை வீடியோ பதிவுலேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிறந்தது வேற வேற தாயாக இருந்தாலும் நம்ம தொழில் செய்கிறது ஒரே தாயான கடல் தாயிட்ட தான். அதனால நம்ம கூட பிறக்கலைனாலும் நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி. ஒருத்தவன் பேசுகிறதுக்கும் 100 பேர் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் மீனவ சமுதாயத்தில் நடந்துக்கிருக்கு. ஒருத்தன் பேசும்போது மீதி இருக்கிற 99 பேரும் அவனோட சேர்ந்துட்டா கண்டிப்பாக மீனவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். நான் சொன்ன அர்த்தம் அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன், நன்றி.